ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருந்து, அதாவது அமெரிக்காவிலேருந்து நமக்கு அவார்டு கொடுத்துருக்க இந்த ஒரு சில்வர் பிளே பட்டன் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஓனர் நான் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் பூமர் 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 மாதிரி பேசாதான். ஆமாம் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி மொக்க போட்டுட்ருக்கேன். ஸோ கைஸ், நம்ம வெப்பனையும் எடுத்து விடுவோம். கட்டு பண்ணி வச்சு அப்படியே திருப்பி போட்டு படுக்க போட்டு என்ன பண்ண போகிறேன், படுக்க போட்டு இந்த சைடு கட் பண்ணுவேன்னு சொல்கிறது சார். கட் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணுடா சல்லா குட்டி. ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். என்னடா அது சின்ன டேபிள் அப்படிங்கிறனால கேமரா அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு கீழே விழுந்துடாமல் கொஞ்சம் முன்னாடியே திரி வச்சுக்கோ. ஸோ எடுத்துருவோம், உள்ளதை ஒரு இது இருக்குதே. ஜஸ்ட் ஹவு ஃபார் ஹாவ் யூ கம், இதெல்லாம் லாஸ்ட் முடியக்குள்ள விடிஞ்சிடும். நம்மளோட சில்வர் பிளே பட்டனுங்க பார்த்தீங்களா, பாக்கெட்டுன் ஃபேமிலி அப்படிங்கிற பேரில் தான் நம்ம வாங்கியிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டப்பா மண்டை அப்படிங்கிற பேரில் வாங்கணும்னு நினச்சேன். எதுக்கு சம்மந்தமே நம்ம டப்பா மண்டைங்கிற பேரில் வாங்கணும்? ஆக்சுவலாக அது டப்பா மண்டை நான் தான் இருந்தாலுமே எதுக்கு தேவையில்லாமல் இந்த சப்ஸ்கிரைபர் நானாவாக கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஸோ அந்த வகையில் நான் பாக்கெட்டுன் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால என்ன 100,000 ஃபேமிலிஸ் இருக்க முடியாது, அதனால் பாக்கெட்டுன் ஃபேமிலினே வாங்கியாச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். நான் சில்வர் பிளே பட்டன் அப்படின்னு நினைவோம், இது வந்து சில்வரில் கொடுப்பாங்க, தேவைப்பட்டால் அடமானம் வச்சுக்கலாம்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இது வந்து பிளேவுட்டுங்க, வெறும் மரக்கட்டை மேலே வந்து ஏதோ ஒரு ஸ்டீலுன்னு தான் நினைக்கிறேன். அதில் வந்து பண்ணியிருக்காங்க, ஸ்டீலாக என்னென்னு தெரில சத்தியமாக, ஏதோ ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. இன்னும் நான் போட்டிருக்க ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் தெரியுதா, ஸ்விக்கின்னு எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மாதம் தான், அதுக்குள்ளேயும் வேலை கடுப்பாயிருச்சு. பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கருத்து போயிடுச்சுங்க, ஸ்விக்கி போடுறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, சத்தியமாக இவ்வளோ பிளாக் ஆகிட்டேன். இந்த அளவு கலர்லாம் கிடையாது, ஓகே நான் பிளாக் தான் ஒத்துக்கிறேன், பட் இந்த அளவு பிளாக்லாம் இல்லைங்க, ஒரு ஓரளவுக்கு ஒரு கலர் இருக்கும். பட் இதை போட்டு அப்படியும் ட்ராவல் பண்ணனால கருத்து போயிட்டேன். நான் வாங்கின ஃபஸ்ட் அவார்ட்லாம் சொல்ல மாட்டேன், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சின்ன வயசில். சோப்பு டப்பா, அது வந்து டிராயிங் பண்ணனால சோப்பு டப்பா கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை டிராயிங் பண்ணி காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணனால என்னமோ கொடுத்தாங்களே, என்ன கொடுத்தாங்க, ஆ வெஞ்சன கிண்ணம். சத்தியமாங்க, முன்னாடியெல்லாம் நான் சின்ன வயசுலாம் படிக்கும்போது கிஃப்ட் கொடுக்குறது இதாக தான் கொடுப்பாங்க. இப்போ தான் அவார்டு இந்த மாதிரி குட்டி குட்டி இருந்தது இதுன்னு கப்பெல்லாம் கொடுப்பாங்க, கோல்டு கலரில் இருக்க மாதிரி கப்பெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அப்போலாம் நான் அதை வாங்கினதே கிடையாது. எங்களுக்கு கொடுக்குறலாம் பெஞ்ச குச்சிட்டப்பா, இந்த மாதிரி ஸ்லேட் பாக்ஸு, அப்படி இல்லைனா ஸ்லேட்டு, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்போ நீ எத்தனாம் கிளாஸில் வாங்கின சொன்னு கேட்டால் நான் 5ஆம் கிளாஸில் தாங்க பரிசு வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வாங்கினது இல்லையா, அதுக்கப்புறம் வாங்கினுங்க. ஸோ வேறு எதாவது உள்ளே இருந்துச்சான்னு பார்த்துப்போம் என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் பிளே பட்டன், அது 100,000 சப்ஸ்கிரைபர் வந்தால், 1,000,000 வந்தால் கோல்டு, 10,000,000 வந்தால் டைமண்டு. பட் இது எதுவுமே ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே டூப்பு தான். ஏதோ கார்டு கொடுத்துருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனு. நாங்களாம் சிட்டி ரோபோட்டு, கிஜிக் கிஜிக் படித்தாச்சு போகிறாங்கிட்டு. வேறு தான் கொடுத்துருக்காங்க, கீழே பரிசு பொருள் ஏதாவது எதுவுமே இல்லை. வச்சுருவோம், இதை உள்ளே போடு, இதை காடை உள்ளே போடு. ஸோ கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு நமக்கு கிடைக்கிற காரணம் ஒரே ஒரு ஆள் தான், யாருப்பா, அது இவங்க தான். ஸோ இந்த அவார்டுக்கான தகுதியாளர்கள் இவங்க தான். இவங்க மட்டும் கிடையாது, இப்படி வச்சுருவோம், இவங்களும் தான். ஸோ கைஸ், அவள் தான் இந்த வீடியோ. சும்மா இந்த மாதிரி ப்ளே பட்டன் வந்துருச்சு இல்லையா, அதனால் அன்பாக்சிங் பண்ணுங்கிறதுக்காக தான் வீடியோவே போட்டது. ஸோ எல்லா பேப்ளேஸும் கையில் இருக்கனால அப்படியே வச்சு ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு, ப்ளே பட்டன் அன்பாக்சிங்கோட சேர்த்து நம்ம பேப்ளேடு மொத்தமாக இருக்க பேப்ளேடையும் அப்படியே எடுத்து போடலாம் அப்படிங்கிறது, அதெல்லாம் என்ன வாய்ப்பில் வராது உலகம் போல். ஸோ அப்படிங்கிறனால தான் இது வீடியோவே பண்ணது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் மறுபடியும் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நாளைக்கு நம்ம புது பேப்ளேட் வீடியோவில் பார்க்கலாம். சிவா நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் கிராஃப்டர் பை. ஏய் ஸ்க்ராட்ச் எதை விழுந்துடாமடா, பத்திரமா வச்சுக்கணும், பாக்கெட்டுன் ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, தொடச்சு பாதுகாப்பாக வச்சுக்குவோம். ஸோ கைஸ், டாடா.